ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலிஃப்ளவரும் முட்டையும் போட்டு பொடி மாஸ் பண்ணுறோம். வாங்க போய் பார்க்கலாம். இது காலிஃப்ளவர், இது முட்டை, இது வெங்காயம், இது சால்ட் உப்பு, இது இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், இது மிளகாத்தூள், இது கரம் மசாலாத்தூள், இது வந்து சீரகமும் மிளகுத்தூள். வாங்க போவோம். செக்கில் ஆட்டில் நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம் போடுறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ தேவையான அளவு சால்ட் உப்பு போட்டுறேன். அது கூட இஞ்சி பூண்டு தட்டி வச்சதை போடுறேன். இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூள், இது வந்து கரம் மசாலாத்தூள். கரம் மசாலாத்தூள் நான் வீட்டில் பண்ணது, இது உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து போடுறேன். இது சீரகத்தூள், மிளகுத்தூள், இது நான் வீட்டில் பண்ணது தான். கறி விட்டுறாதீங்க. வதங்கிருச்சு, இப்போ காலிஃப்ளவர் பொடியை போடுறேன். இன்னும் பொடிசாக இருக்கணும், எனக்கு நேரம் இல்லை, அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிறீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சிம்பிளாகவே போட்டு எதுவுமே செய்வேன். ஃபஸ்ட் நிறையா பொருள் போட மாட்டேன், ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். வதங்கிருச்சு காலிஃப்ளவர், இப்போ முட்டையை உடச்சி ஊற்ற போறேன். கை நடுங்குது, எனக்கு தெரியல. என் பிள்ளை வச்சு தான் வீடியோ எடுக்கிறேன், தப்பா வீடியோ எடுத்துருந்தேன், மன்னிச்சுக்கோங்க.
அடி பிடிக்கக்கூடாது, புளிச்சா லைட்டாக வாடடிக்கும். அடி பிடிக்காமல் செஞ்சுக்கோங்க. காலிஃப்ளவர் முட்டை போட்டு பொடி மாஸ் பண்ணியாச்சு. இதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை எனக்காண்டி தட்டிடுங்க. முத முத புதுசாக உங்களை நம்பிட்டே செய்கிறோம். பொடி மாஸ் தயார்.